நன்றுடையானே தீயதே இல்லானே நரை வெள்ளேறி ஒன்றுடையானே உமையொரு பாகமுடையானே சென்றடையாத திருவுடையானே சிராப்பள்ளி குன்றுடையானே கூறையன் உள்ளம் குளிருமே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்களுடைய நிகழ்ச்சி. தினம் தினம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்க ஏராளமான பேர், சார் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்து நான் தொடர்ந்து பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி நல்ல ட்ரமாண்ட்ரஸான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கு. எங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள்லாம் வெற்றிகரமாக நடந்திருக்கு. ஒரு பெற்றோர் நேரில் வந்து பார்த்தாங்க. அவங்க வந்து பார்க்கும்பொழுது, சார் உங்களுக்கு முதல்ல ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கலாம், என்னம்மா காரியம்னு கேட்டேன். இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேரும் சொன்னால், எங்களுக்கு வயசாகிடுத்து, என் புள்ள வெளிநாட்டில் வேலை செய்கிறான். வெளிநாட்டில் வேலை செய்யும்பொழுது மாதம் மாதம் பணம் அனுப்புவோம், ஒரு மாதம் அனுப்பலை, ரெண்டாவது மாதம் அனுப்பலை, மூணாவது மாதம் ஏண்டா அனுப்பலை அப்படின்னு கேட்டோம். உனக்கு வாழ்க்கையில் பணம் தான் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி கோச்சுட்டு வச்சுட்டோம். நாங்கள் எப்பப்போ ஃபோன் பண்ணோமோ ரிங்கு போயின்ட்டுருக்கோம், எடுக்கவே மாட்டேங்கிறான். எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கொஞ்ச நாள் பார்த்துட்டேன்னா நம்பரே பிளாக் பண்ணிட்டேன், நம்பரே வரதில்லை போகிறதில்லை. அவங்க ஃப்ரெண்டோட நம்பர் கேட்டு வச்சுருந்தோம், அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க உங்களுக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். ஒரு பெத்த மனசு எவ்வளோ வருத்தப்படும். மனம் பூரா கஷ்டங்களில் இருந்திருக்கோம் சார், மனசு பூரா கஷ்டங்களில் இருந்திருக்கோம். உங்கள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்தோம், ஒற்றுமை ஆகிறதுக்காக சொன்னக்கூடிய அந்த பிராயச்சித்தத்தை நாங்கள் பண்ணோம். தினம் தினம் சுவாமிக்கு விளக்கேற்றுறது வழக்கம் போல் நீங்கள் சொன்ன அந்த பரிகார முறைகளை பண்ணினோம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேலே, என் பிள்ளையே ஃபோன் பண்ணா, கரெக்டாக மூணாவது வாரம் ஃபோன் பண்ணிட்டான். நீங்கள் சொன்ன மாதிரியே ஒற்றுமை சேர்ந்துடுது சார். அம்மான்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னே மனசு பூரா நிம்மதியாச்சு. யார் இறைவன் இல்லைன்னு சொல்கிறது, கடவுள் தான் சார் எல்லாம். நம்ம ஆத்மார்த்தமாக பண்ணோம்னா நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும். வசதி கூட எங்களுக்கு அவ்வளோ இல்லை, இந்த விளக்கு மாற்றி ஏற்றி சுவாமியை வழிபாட்டோம், நல்ல மாற்றங்கள் கிடைச்சதுன்னு சொன்னான். இது இந்த நிகழ்ச்சிக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லி. இந்த தினம் தினம் காலையில் ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும். சரி, இன்னைக்கு நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 27/11/2018 விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் 11 திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம். மதியம் 1:37 வரை பின்பு பூசம். இன்றைய திதி பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் பூராடம். நல்ல நேரம் காலை 8:00 முதல் 9:00 வரை. ராகுகாலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. அடுத்தது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்கள் பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களே, சில காரியங்கள் சின்ன சின்ன தாமதமாகி ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன், நிச்சயமாக வெற்றிகரமாக இருந்துட்டுருக்கும். பெற்ற தாய் தந்தையருக்கு ஏதேனும் ஹெல்ப் இருந்தது அப்படின்னு சொன்னால் கூட இருந்து அத்தனை காரியத்தையும் பண்ணுவேன். அதே சமயத்தில் சகோதர சகோதரிகளுக்கு திருமண காரியத்துக்காக நின்று அந்த காரியத்தை பேசுறது, பேசி அதை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் முயற்சிகள் எடுத்து இந்த காரியத்தை வெற்றிகரமாக செயல்படுவேன். மேல் படிப்பு, ஏதேனும் படிக்கணும், ஏதேனும் செய்யணுங்கிற எண்ணங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அதன் பிரகாரம் செயல்பட்டு நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். எந்த காரியத்தையும் சட்டு சட்டுன்னு முடிக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் காரியங்கள்லாம் தாமதமாகி ஒவ்வொரு காரியத்தையும் நடைபெறுத்துவேல் அது மாதிரி அந்த காரியத்தை வெற்றியும் பெற முடியும். சில நேரங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள்னால மன வருத்தங்கள் இருக்கும், யதார்த்த வருத்தங்கள். ஐயோ நம்ம சொல்லிவிட்டோமே, இதை பண்ண முடியலையேங்கிற வருத்தங்கள் இருக்கும். மேஷராசி என்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள். தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த சிவ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, ஆதாயம் இல்லாமல் எந்த காரியத்தையும் எடுத்து பண்ண மாட்டேன். முந்தியெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத செயல்பட்டலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, எல்லாமே ஒரு ஆதாயத்தோட எதிர்பார்த்து இந்த காரியத்தை செயல்படுவேல் நிச்சயம் வெற்றிகரமாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் யதார்த்தமாக இருந்துருக்கும், அதை பெருசு பூதாகரமாக பெருசு பண்ணுறது. இவா இப்படி சொல்லிட்டாவா அப்படி சொல்லிட்டா, சின்ன விஷயத்தை பூதாகரமாக பெருசு பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. யாரேனும் இல்லாத பொழுது அவளை பற்றி பேசுறதும் தவிர்த்துக்கிறது நல்லது. தொழில் ரீதியாக
தொழில் ரீதியான உதவிகள் கேட்டவாளுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் பண்ணுவேன். அதே சமயத்தில் பண ரீதியான உதவிகள் பண்ணும்போது ஒன்றுக்கு ரெண்டு முறை கவனித்து கொண்டு பண்ணுறது நல்லது. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெற முடியும். குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, பரிகார வழிபாடு போன்ற வழிபாடுகள் இன்றைய தினத்தில் எண்ணங்கள் போய் அதுக்குண்டான செயல்பாடுகளும் உண்டு. ரிஷபராசி என்பவர்களுக்கு இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் காத்துருக்கு. வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. தாயார், சகோதரி, மனைவி, பெண்கள் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பவர்கள் முந்தையெல்லாம் சிந்தனை செய்யாமல் ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவில்லை, இப்போ அப்படி இல்லை. ஒவ்வொன்றும் பார்த்து 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 ஒவ்வொரு காரியத்தையும் சிந்தனை செய்து செய்யலாமா வேண்டாமா, ஒருத்தட்ட பேசணும் அப்படின்னாலே ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பேசுது. எந்த வம்பு வழக்கு வந்துடப்படாது. நம்ம யதார்த்தமாக பேசி பல விஷயங்களில் அனுபவப்பட்டது போது இனிமே இந்த அனுபவமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக இல்லாமல் ரொம்ப சூக்ஷமாக யோசிச்சு பேசுவேன். நகைச்சுவையாக இருந்த நீங்கள் இப்போ நகைச்சுவையெல்லாம் குறைச்சிருப்பேன். ரொம்ப ஜோவியலாக இருந்துருக்க நீங்கள் அந்த விஷயங்கள்லாம் குறைஞ்சி ரொம்ப சீரியஸாக செயல்படுவேன். மேலும் படித்துன்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. தடங்களான படிப்பு கூட திருப்பி தொடர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பழைய இடம் பொருள் இதெல்லாம் கொடுத்துட்டு புதுசாக எதுன்னு வாங்கலாம். இடம் விட்டு இடம் மாறலாம். பூர்வீக இடத்தை விட்டு இடத்தை மாற்றி இடம் மாற்றி போகலாங்கிற சிந்தனைகள் மனசில் இருந்துருக்கும். இரு தரப்பில் யோசிப்பேன், போனால் நல்லதா கெட்டதா அப்படிங்கிற இரு தரப்பில் யோசிப்பில். பேசாத சகோதர சகோதரி திருப்பி தொடர்ந்து பேசுறதுக்குண்டான நாள் மிதுனராசி என்பவர்களுக்கு. உடல் குறைபாடுகள் நீங்க உடல் ஆரோக்கிய மேன்மை பெறும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கடகராசி என்பவர்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், பூச நட்சத்திரத்தில் நான்கு பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் நான்கு பாதம் கொண்ட உங்களுக்கு நிறைய தடைகள் இருந்துருக்கு. யதார்த்த தடைகள் கடகராசிகளுக்கு யதார்த்த தடைகள். இருப்பினும் உழைப்பு 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 கேட்ட ஊதியங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். மேல் அதிகாரிகள் மூலமான பாராட்டுதல்கள் நிச்சயமாக வந்து சேரும். சில விஷயங்கள் முடிவெடுக்கும் பொழுது முந்தியெல்லாம் சட்டு சட்டு எடுப்பில் இப்போ யோசித்து உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய செயல்பாடுகள் மட்டும் பண்ணுவேன். சில நேரங்களில் ஒரு வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை சரியாக முடிக்கணும்னு அத்தனைக்கும் செயல்பட்டு நிச்சயம் வெற்றி பெறுவேன். பேங்க் சம்பந்தமான வேலை, பண சம்பந்தமான விஷயங்களில் சரியாக இருந்துக்கணுங்கிற எண்ணங்களை மனசில் கொண்டு செயல்படுவேன். நிச்சயம் நல்ல மாற்றம். வேலைவாய்ப்பு இடமாற்றும் போது சட்டுன்னு மாறிடப்படாது. இன்னொரு இடத்த பிடிக்காமல் மாறுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்னொரு இடத்த பிடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாறுறது நல்ல பலன்கள் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும். அன்பானவர்களை பிரியமானவர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சில நேரங்கள் நம்ம காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமோ இனிமே எந்த காலத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சரியான காலகட்டத்தை நிர்ணயித்து செயல்படுவதில் நிச்சயம் நல்ல வெற்றிகள் உண்டு. கடகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு துணை நிற்கும் வழிகாட்டும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பவர்கள் உதவின்னு கேட்டு வரவாளுக்கு முன் நின்று உதவிகள் செய்வில். மக நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூர நட்சத்திரத்தில் நான்கு பாதம், உத்தர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சிம்மராசியான உங்களுக்கு அரசியல் இருந்துருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. பதவி உயர்வுகள் உண்டு. புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டே அப்படின்னா சொந்த பந்தங்கள் தெரிஞ்சவா நம்ம ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சியாக அவளை கவனிக்க முடியாத சூழ்நிலை இருந்துருக்கும். ஐயோ வாழை சரியாக பார்த்துக்க முடியலையேங்கிற எண்ணங்கள் மனசில் தோணும். இருப்பினும் வேலை வாய்ப்பு இந்த வேலையில் முதல் சிந்தனையாக செயல்பட்டு அதன் மூலமாக அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. திருமணத்துக்குண்டான விஷயங்கள் சொந்தத்தில் முடிகிறது. தடங்கள் இருந்த காரியங்கள்லாம் திருப்பி வெற்றிகரமாக அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் சிம்மராசி நேயர்களுக்கு உண்டு. மக நட்சத்திரத்தில் இருந்தவாளுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் இருக்கும். பூர நட்சத்திரத்தில் இருந்திருக்கவாளுக்கு நல்ல முன்னேற்றம், இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடியது. பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாடுகள் உண்டு. உத்தர நட்சத்திரத்தில் இருக்கவா அரசாங்க உத்தியோக எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். பூர்வீக சொத்து சாதகமாக அமையும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள். மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்கள் சில காரியத்தில் நம்ம ஆசைப்படலாம். சில நேரங்கள் பேராசைப்படக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாள். அதனால் அதீத ஆசைகளை குறைத்துக் கொள்வது நல்லது. ஒரு கனவு உலகத்திலேயே இருந்துட்டு இருக்கக்கூடாது. அதையவே சிந்தனை பண்ணி அப்புறம் சில நேரம் நடக்கலை அப்படின்னா வருத்தங்கள்ல இருக்கும் இல்லையா. அதனால அதீதமான சிந்தனைகளை தவிர்த்துக்கிறது நல்லது. பரீட்சையில் நல்ல மார்க் எடுப்பில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்க வாழ்க்கை நிச்சயம் நல்ல வெற்றிகள் உண்டு.
நிறைய துறைகளில் வெற்றிகரமாக வழங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. படிச்சுட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்பு நிச்சயம் நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் உடல் உபாதைகளை பொருட்படுத்தாமல் நீங்கள் பாட்டுக்கு உத்தியோகத்தில் முழு வீச்சாக இருந்திருப்பேன். இருப்பினும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த உடல் ஒத்துழைக்காத சூழ்நிலைகள் இருக்கா, அதனால் ஓய்வு எடுத்துகிட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக. கண்ணீர் ஆசி அன்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்த வாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்த வாளுக்கு ஆசிரியர் பணி குண்டான எதிர்பார்ப்பு இருந்துருக்கிற வாளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, நந்தாயுதபாணி சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்கள் திறமையான பேச்சு, திறமையான செயல்பாடுகள், ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுடைய முயற்சிகள்லாம் நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான செயல்பாடுகளாக இருந்துட்டு இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும். பல்வேறு தொழில்கள் இவருக்கு தெரியாத விஷயம் இல்லைப்பா, எந்த டாபிக் எடுத்தாலும் ரொம்ப அழகாக பேசுவார். இவருடைய பேச்சு திறமை தான் இவருடைய எல்லா செயல்பாடுகளும். இவர் படித்ததை விட இவருடைய பேச்சு திறமைங்கிற மாதிரி ரொம்ப அழகான பேச்சு திறமைகளில் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். திடீர் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் பணவரவுகள் உண்டு. வண்டி வாகனங்களில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. திருஷ்டியின் மூலமாக திருஷ்டி இருக்கிற மாதிரி சில காரியங்கள் தடைகளாகும். அந்தனும் உங்களுடைய முயற்சியில் தான் நீங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் தோட்டங்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கை துளாராசி என்பவர்களுக்கு அருமையான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப விவேகமாக செயல்படுவேன், சாதுரியமாக செயல்படுவேன். 10 வேலை கொடுத்தா அந்த 10 வேலையை ரொம்ப அழகாக முடிக்கிறது எப்படி, ரொம்ப சுலபமாக முடிக்கிறது எப்படி, ஒன்றுக்கு ஒன்று இதில் ஏதேனும் இதில் சரி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்தான்னு ஒரே நேரத்தில் 3 முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு 3 முடிச்சு அதுக்கப்புறம் 3 முடிச்சு ஒன்று ஜெயிச்சிருவேன். ஸோ ஆக பல்வேறு துறைகளில் நல்ல சிறந்த புலமை பெற்று விளங்குறதுக்குண்டானதாக இருக்கும். படிப்பு, மேல் படிப்பு படிக்கணும்னு சொல்லிட்டு விடாது படிச்சுட்டு இருப்பேன். நிறைய லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுப்பேன். நிறைய விஷயங்களில் முன் உதாரணமாக இருந்து செயல்படணும், இப்படியே வாழ்க்கை போயிடப்படாது, நம்ம ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு செயல்படுவேன். நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு காலை வேலை மத்தியான வேலைகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கும். இருப்பினும் அதை மறந்துட்டு அடுத்த வேலைகளை செயல்படுத்தலாம், நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. விருச்சிகராசி என்பவர்களே இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த முருகப்பெருமான் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பவர்களுக்கு 3 நட்சத்திரத்தில் 4 பாதம், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்தில் சின்ன சின்ன காரியங்களும் ரொம்ப பார்த்து செயல்படணும். யதார்த்தமாக எல்லா நாளை போல இன்றைய தினத்தில் எடுத்துகிட்டு சட்டுன்னு அந்த காரியத்தை முடிச்சுடுவோம், ஏதேனும் மனசில் பட்டதெல்லாம் பேசிடுவோம் அப்படின்னு இருக்கப்படாது. யாரானா பேசணும் அப்படின்னு சொன்னால் 1-2 முறை யோசிக்கணும். பெரியவங்க நிறைய தடவை சொல்லுவாள், நாக்கு வந்து இரு முனையில் இருக்கக்கூடிய கத்தி மாதிரி அப்படின்னு சொல்லுவாள். அதனால் யாரேனும் பற்றி பேசும்பொழுது 1-2 முறை யோசித்து பேசுறது நல்லது. முக்கியமான காரியம் எதுன்னு இருந்தால் 1-2 நாள் கழித்து அந்த காரியத்தை பார்த்துக்கிட்டா தப்பு கிடையாது. திடீர் அதிர்ஷ்டங்கள் காத்துருக்கு. பழைய துறைகளில் இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள் இதேன்னு இருந்ததுன்னா அதை பேசி தீர்க்கிறதுக்குண்டான நாளாக இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளில் வெற்றி பெறத்துக்குண்டான நாளாக இருக்கும். 3 நட்சத்திரத்தில் இருக்கிறவருக்கு பண வரவும், பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு உழைப்பும் சில அசதிகளும், உத்திராட நட்சத்திரத்தில் இருந்துருக்கிறவாளுக்கு திறமைகளும் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். தனுராசிக்குண்டான அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, மணிகண்டர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பவர்களே ஒரே நேரத்தில் ஒரு 10 பேர் பேசினா அப்படின்னு சொன்னால் நம்மளால் கேட்க முடியாது. இப்போ பெசாமல் இருங்கப்பா, யாரோ ஒருத்தர் சொல்லுங்கன்னு சொல்லுவோம், இன்னொருத்தர் பேசுகிறாரு பெசாமல் இருப்பா இவர் சொல்லட்டும். இப்படி ஒரே நேரத்தில் 10 பேர் பேசினா எப்படி தொழில்கள் இருந்துருக்கோ அதுமாரி ஒரே முட்டா நிறையா கமிட்மெண்ட் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறையா கவலைகளும் இருந்துருக்கும். ஐயோ இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படி பிரச்சனை இப்படி பிரச்சனை, நம்ம உழைக்கிறதுக்குனே பிறந்திருக்க மாட்டிருக்கு. நம்ம காலையில் ஆரம்பித்தா இரவு வரைக்கும் உழைச்சுட்டே இருக்கோம், என்னடா வாழ்க்கை எதுங்கிற பல நேரங்களில் யோசிப்பேன். பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் இப்படி பல்வேறு சிந்தனைகள் இருக்கும். இருப்பினும் உங்களுக்குன்னு ஒதுக்கக்கூடிய நேரம் தியானம் யோகா, உங்களுக்குன்னு பிடிச்ச
விஷயங்கள் எடுத்து பண்ணுறது தான். இது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மகரராசி என்பவர்களுக்கு நீங்கள் பல்வேறு சிந்தனைகள் மனசில் இருக்கும். இருப்பினும் எல்லா சிந்தனைகளும் ஒன்று சேர்ந்து நம்ம மனித வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கணுமோ அதன்படாக செயல்பட்டு பேச்சு திறமையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஆளாக என்ற தினத்தில் இருந்துட்டு இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தால் வெளியில் காண்பிக்காத அன்பாக பாசமாக சிரித்து பேசி அந்த காரியத்தை வெற்றி கொள்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வேலையில் வேலை ஆட்கள் சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். வேலையில் நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருந்துட்டு இருக்கும். மகராசி என்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் நிச்சயம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நம்ம ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கும்பராசி என்பவர்கள் சாதனை படைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். அவிட்ட நட்சத்திரத்தில் 3-4 பாதம், சதய நட்சத்திரத்தில் 4 பாதம், புரட்டாத நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட கும்பராசியான உங்களுக்கு, கும்பராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டீங்கன்னா எதையும் சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உண்டு. பல்வேறு முடிவுகள் எடுத்துகிட்டு இருப்பில் நேரம் வரத்துக்காக காத்துட்டு இருப்பீங்க. சில ஆட்கள் நன்மையை சொல்லுவா, சில ஆட்கள் பார்த்துட்டேன்னா உங்களை பாசிட்டிவாக பேசுவா, சில ஆட்கள் நெகட்டிவாக பேசுவா. யார் எப்படி பேசினா என்ன, போற்றுவோர் போட்டட்டும் தூட்டுவோர் தூட்டட்டும் எல்லாம் கண்ணனுக்கேன்னு சொன்ன மாதிரி மனசில் என்ன பண்ணுறதோ சட்டு 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 சட்டுன்னு பேசிட்டு நீங்கள் பாட்டுக்கு செயல்படுவேல் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக. திருமண வரங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கு நல்ல செய்திகள் உண்டு. ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சில நேரம் வீட்டில் காமிக்க, வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை ஆஃபீஸில் காமிச்சு தவிர்த்துக்கிறது நல்லது. கும்பராசி என்பவர்களாகி உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு போன்ற பெரியவங்களுடைய வழிபாடுகள் உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு முயற்சி எடுத்த காரியங்கள் லாபகரமாக வெற்றிகரமாக அமையக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டமான சூழ்நிலையோ அதிர்ஷ்டமான சில சிந்தனைகள் மனசில் தோணும். எல்லாமே ஒரு பக்குவப்படக்கூடியது தான், எல்லாமே ஒரு லெசன் தான் அப்படின்னு மனசில் எடுத்துட்டு செயல்படுவேல் நல்ல பலன்கள் கூடி வர. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பயணியாண்ட வழிபாடு, தண்டாயுதபாணி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்கள் 1 ரூபா கொடுத்தா 10 ரூபா பண்ணுறது எப்படி, 5 ரூபா கொடுத்தா 100 ரூபா பண்ணுறது அப்படிங்கிற பல்வேறு யோசனைகள் மனசில் இருக்கும். அடுத்து பெருகிறதுக்கு வியாபார யுத்தி. இது வியாபாரத்தில் நல்லா முன்னேற்றம் வரணும். நான் கார்மெண்ட் சம்மந்தமாக துணிக்கடை வச்சுட்டு இருக்கேன், நகைக்கடை வச்சுட்டு இருக்கேன், வெள்ளிக்கடை வச்சுட்டு இருக்கேன். மேலும் பெருகிறதுக்கு என்ன பண்ணணும், மேலும் என்னோடய பொசிஷன் இருந்ததுன்னா அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும், அரசியல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது செய்யலாமா வேண்டாமா, நல்ல பேருக்கு நல்லது பண்ணணும் சார்னு தோன்றது, திடீர்னு இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு யாராவது கேட்டுட்டோன்னா என்ன பண்ணுறதுங்கிற பல்வேறு யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். உங்களை பற்றிய சிந்தனைகள் ஒரு கால் ஆன்மீகத்தில், ஒரு கால் லௌகீகத்தில், இந்த மாதிரி பல்வேறு யோசனைகள் குழப்பம் மனசில் இருந்துருக்கும். இப்படி தேடுதல்கள்னு சொல்லுவாங்க, அந்த தேடுதல்களுக்கு நிச்சயமான ஒரு வழி கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு விசேஷ வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்த ஆன்மீக தகவல், ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சார் என்னன்னே தெரியல, எனக்கு சட்டு 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 எந்த விஷயமா இருந்தாலும் கோபம் தர்றது, எங்கள் ஆத்துக்காருக்கு கோபம் தர்றது, என் குழந்தைக்கு கோபம் தர்றது. இந்த கோபம் தான் சில விஷயத்துக்கு நல்லதுக்கு இருக்குது, சில விஷயத்துக்கு கெட்டது இருக்குது. ஏதாவது ஒன்று சொன்னால் டக்குன்னு கோபப்பட்டுறது. இந்த கோபத்தை குறைத்து கொள்வது எப்படி சார், உங்களுக்கு கோபம் வராதா நிறையா பேர் கேட்பேன், வரும். இந்த கோபத்தை குறைத்து கொள்வது எப்படிங்கிறது நானும் முயற்சி பண்ணணும், நீங்களும் முயற்சி பண்ணணும். இந்த கோபத்துக்குண்டான விஷயங்கள் என்ன அப்படின்னா கிரகம் தான். ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், சார் பேசிகிட்டு இருந்தேன் சட்டுன்னு எனக்கு பேசினோம், உடனே எனக்கு கோந்துருது 2 அடி கொடுத்துட்டு சார். பேசிகிட்டு இருந்தார், எங்கள் வீட்டில் நிறைய பொருட்களை நானே உடைச்சிட்டேன், இந்த பொருள் இருந்தது டப்பு 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 டப்புட்டு நானே உடைச்சிட்டேன். அப்புறம் வருத்தப்படுவோம், ஐயோ ஏண்டா உடைச்சோமே, வாங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம், 1 ரூபாவா 1 ரூபா கொடுத்து வாங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்போ இந்த கோபம் வந்துட்டே இருக்கு, இந்த கோபத்துக்கு ஏதாவது ஒரு சால்வேஷன் கிடையாதா, நானும் மனசை திரகாத்திரப்படுத்திகிட்டே இருக்கேன். அந்த கோபத்தைக்குண்டான கிரகங்கள் என்ன சார் அப்படின்னு சொன்னால், ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு செவ்வாய் ராகு. இந்த செவ்வாய் ராகு ஒரு ஜாதகத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கோபத்தை தூண்டிவிடக்கூடியதாக இருந்துருக்கும். சில பேருக்கு பார்த்துட்டேன்னா ஒன்றுமே இல்லாமல் கோபம் வரும், சில பேருக்கு பார்த்துட்டேன்னா காரணத்தோட கோபம் வரும். கோபம் இருந்தால் பரவாயில்ல, ஆத்திரங்கள் இருக்கப்படாதுன்னு சொல்லுவாள். இந்த கோபங்கள் குறையறதுக்கு சின்ன குழந்தையாக இருப்பான், 4 வயசு 5 வயசு இருப்பான் இல்லையா, உங்கள் வீட்டிலே இருந்துட்டு இருப்பான், அந்த பையனுக்கு கோவம் தர்றது, அந்த குழந்தை கோவம் தர்றது, கோச்சின்னு இருக்கான். ஸோ அந்த கோபத்தை குறைத்து கொள்றதுக்கு உண்டான வழிமுறைகள் ஏதேனும் இருக்கா அப்படிங்கிறது தேடும் பொழுது, ஒரு ஜாதகத்தில் பார்த்துட்டேன்னா செவ்வாய் ராகு இதனுடைய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது.
இந்த செவ்வாய் ராகுவுக்கு அபிஷேகங்கள் பண்ணுறது நல்லது. செவ்வாய் ராகுவுக்கு அபிஷேகம், என்ன அபிஷேகம், பால் அபிஷேகம். ராகுவுக்கு எப்போ பண்ணுறது, ராகு காலத்தில் பண்ணணும். செவ்வாய்க்கு எப்போ பண்ணுறது, செவ்வாய்க்கிழமை நாளில் பண்ணணும். செவ்வாய்க்கு செவ்வாய்க்கிழமை நாளையும் ராகுவுக்கு செவ்வாய் வெள்ளியில் வரக்கூடிய ராகு காலத்திலையும் பசும் பால் அபிஷேகம் தொடர்ந்து பண்ண. எந்த நபருக்கு நீங்கள் வேண்டின்னு பண்ணுறளோ நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக உடனே தீர்ந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமான மாறுதல்கள் கிடைக்கும். ஸோ ஆக செவ்வாய்க்கும் ராகுவுக்கும் அகோரகாரகன்னு சொல்லுவா, இந்த காரகத்துவம் குறைஞ்சு மனசாந்தி ஆகும்னு சொல்லலாம். ஒவ்வொரு நேரத்திலையும் சட்டு சட்டுன்னு கோபப்படுறவாளுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நிறைய பேருக்கு கோபத்தினால பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உடல் உபாதைகள் இருக்குது. நிறையா பிபி இருந்துட்டு இருக்கும், எனக்கு சார் ஹை பிபி, எனக்கு லோ பிபி, எனக்கு உடம்புல சுகர் இருந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன கிரகம் சம்மந்தப்பட்டு நினைக்கிறேன், செவ்வாய் தான். மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் இதுக்கு செவ்வாய் தான் இதுக்குண்டான காரகத்துவம்னு சொல்லுவாங்க. ஆக செவ்வாய்க்கு உண்டான அபிஷேகங்கள் பண்ணுறது விசேஷ பலன்களை தரும், கோபத்தை குறைத்து விடும். சகோதர சகோதரிகள், இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பண்ணும்போது என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னா, சகோதர சகோதரிகள் கூட ஒற்றுமை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் சண்டை வந்த விஷயங்கள்லாம் குணமாகும். திருப்பி அன்னோன்யங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதுமாதிரி எடை சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறது கூட இதில் சால்வ் ஆகும். எனக்கு செவ்வாய் தானே பூமிக்காரகர், ஆக இந்த எடை சம்பந்தமான பிரச்சனைகள் கூட தீர்வாகும். ஆக இவ்வளோ விசேஷங்கள் இந்த செவ்வாய்க்கு பண்ணக்கூடிய பூஜையில் இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம தினம் தினம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்களில் இது ஒரு காரணம். இதை மாத்திரத்துக்குண்டான ஒரு அற்புதமான வழிபாட்டு முறைகளை பார்த்தோம். இந்த வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பண்ணுங்கள், நிச்சயம் நல்ல பலன்கள் வரும். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட, முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே சந்திர மகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதுழுவேன் நான் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி, வணக்கம்.